சைராம். சாய்பாபாவையும் உங்களையும் மட்டும் நீங்கள் நம்புங்க, வேறு யாரையுமே நம்பாதீங்க. இந்த டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டைட்டில் நான் எதுக்கு கொடுத்தேங்கிறத வந்து சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். பொறுமையாக கேளுங்க, முழுசாக கேளுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. என்னென்னா, நம்ம கமெண்ட் படிக்கும் போதும் நம்ம வீடியோவில் வர கமெண்ட்டை வந்து படிக்கும் போதும் எனக்கு ஒரு சில பேர் வந்து மெயிலில் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேபி வந்து ஒரு 4-5 times வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அபார்ஷன் வந்து ஆயிருக்கு. இப்போ எகைன் வந்து அவங்க திருப்பியும் வந்து கன்சீவாக இருக்காங்க. ஒரு சில பேரில் நிறைய பேர் இந்த மாதிரி இது சேம் கமெண்ட்டு சேம் இமெயில் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வேறு வேறு ஆளுங்கள்ட்ட இருந்து அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு முடிஞ்சதை மறந்துடுங்க. இப்போ உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு, புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் வயிற்றில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை இருக்குது, அதை பற்றி மட்டுமே சிந்திங்க. நடந்து முடிஞ்சதை விட்டுருங்க. ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு வந்து இருங்க. நடந்து முடிஞ்சதை நினச்சி நினச்சி கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்பட்டீங்கன்னா வயிற்றில் இருக்க இப்போ இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்புகள் வந்து வரலாம். அதனால் ப்ரிகாஷனாக வந்துடுங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சாய்பாபாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் நல்லது கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பழசை மறந்துடுங்க. இப்போ உங்கள் வயிற்றில் பாபாவோட அருளால் ஒரு குழந்தை கிடச்சிருக்கு. அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உங்களோட உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும், அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கோங்க. சந்தோஷமாக வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், அண்ணா எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு. நீங்கள் சந்தோஷப்படுறத பார்க்குறதுக்கு நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, இன்றைக்கி டைட்டில் அதை பற்றி வந்து பார்க்கலாம். அதாவது, இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரு, நம்மளோட சாய் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கிறது, என்கிட்ட இமெயிலில் கேட்டுட்ருக்குது. பொதுவாக என்னென்னா, என்ன அவங்க வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, சாய்பாபாவோட பக்தராக இருக்காங்க அவங்க, ஆனால் அவங்களால எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. ஏன்? அடுத்தது, நான் ஒரு சாய்பாபா பக்தர், அவரை வந்து நம்பி அவர்கிட்ட என்னோட மனசை வந்து கொடுத்தேன், அதாவது நான் லவ் பண்ணேன், அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. அந்த மாதிரியும் சாய்பாபா பக்தர் தான் எங்களோட சொந்தக்காரங்க, ஆனால் அவங்களே எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியும் நிறைய கமெண்ட்டு நிறைய இமெயில் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க சாய்பாபாவோட பக்தராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் போய் நான் சாய்பாபா பக்தர் பக்தர்னு வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. உண்மையான சாய் பக்தர்னால் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க ஃபோட்டோஸ், எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ் இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நான்லாம் ஒரு டைம்லாம் சாய்பாபாவோட பக்தரே வந்து கிடையாது, ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய சாய்பாபாவோட பக்தை. அவங்களால தான் நான் வந்து சாய்பாபா மேலே ஈர்ப்பு வந்து நான் அவர்கிட்ட போனது காரணமும் என்னோட மனைவி தான் காரணம். அதை பற்றி நான் அவங்கள்ட்ட இன்னொரு வீடியோவில் நான் பொறுமையாக சொல்கிறேன். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையான சாய்பாபாவோட பக்தர்கள்னால் நான் சாய்பாபாவோட பக்தர் பக்தர்னு வெளியே போய் தம்பட்டை அடிக்க மாட்டாங்க. அவங்க நல்லவங்களாக நடந்துக்குவாங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை வெளியே செய்வாங்க. ஒரு மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக, அதாவது மொபைலில் உள்ள ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ, சாய்பாபாவோட ஃபோட்டோ கூட அவங்க வந்து வச்சுருக்கலாம். அதை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி எடுத்து அப்படியே சில பேர் வந்து காமிப்பாங்க. பொதுவான இடத்துல நான் வந்து சாமி ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் பாரு, நான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க முயற்சிகள் பண்ணுவாங்க. உங்களில் சில பேர் கூட சாய்பாபாவோட ஃபோட்டோ வந்து மொபைலில் வந்து வச்சுருக்கலாம். நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி வித்தியாசமாக தெரியும், பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காமிப்பாங்க. நான் வந்து மிகப்பெரிய பக்திமான், நான் மிகப்பெரிய சாய்பாபாவோட பக்தர், அந்த மாதிரிலாம் காமிச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அவங்கள அவங்க நல்லவங்களாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட உள் மனசு என்ன நினைக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஏமாறக்கூடாது. சிம்பிளாக சொன்னோம்னா, இந்த காலத்தில் திருடங்கள்லாம் எப்படி இருக்காங்க? திருடன்லாம் அந்த காலத்தில் வந்து அழுக்கு சட்டை போட்டுட்டு இருப்பாங்க, பனியன் போடாமல் வருவாங்க, நைட்டு வந்து ஏறி குதிப்பாங்க வீட்டில், அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இப்போலாம் எப்படி இருக்காங்க? டீசெண்டாக இருப்பாங்க, நீட்டாக ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணிவிட்டு அவங்க மேலே நம்பகத்தன்மையை நமக்கு வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க காலசூழலில், இது வந்து கலியுகம், அப்படி தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க.
ஒருத்தர் வந்து சாய்பாபாவோட பக்தராக இருக்கார் அப்படின்னு அவர் காமிச்சிக்கிறாரு அப்படின்னா அவங்கள நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க. அவங்கன்னு கிடையாதுங்க, ஜென்ரலாகவே சொல்கிறேன், யாரையுமே நீங்கள் வந்து நம்பக்கூடாது. ஒருத்தங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவினால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும் கண்டிப்பாக, அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க செய்கிறது உதவின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த செஞ்ச உதவினால் உங்களுக்கு வரப்போகிற கெடுதல்கள் அதிகமாகவே வருங்காலத்தில் வந்து இருக்கும். சில பேர் பண்ணுற உதவிகள் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆஹா, இவர் வந்து நமக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அது போக போக தான் தெரிஞ்சிச்சு, அவர் பண்ண உதவிகள் எல்லாமே என்னை ஒரு கெட்ட ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போணுச்சு. நான் அதனால் இழந்தது மிகப்பெரிய விலை, பொருளாதாரமாக, மனரீதியாக, குடும்ப ரீதியாக ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இழந்திருக்கேன். ஆனால் அந்த டைமில் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உணர்ந்தேன். அவங்க எதுக்காக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளால் என்ன யூஸ் இருக்குது அவங்களுக்கு, அவங்க ஏன் நமக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே அவங்க நல்ல மனசோடு நமக்கு உதவி பண்ணுறாங்களா, இல்லை நம்மளால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்களா அப்படிங்கிறத தரம் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட உதவிகளை எதிர்பார்க்காதீங்க, உங்களாலேயே செய்ய முடியும். சாய்பாபா அதுக்கு உங்களுக்கு முழு சக்தியை வந்து கொடுத்துருக்காரு, கொடுப்பாரு, உங்களை வழிநடத்தி கொண்டுட்டும் போவார். யாரை நம்பியும் உங்களோட வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க, உங்கள் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நம்ம வணங்குற சாய்பாபா மேலே நம்பிக்கை வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட இந்த கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களா, நான் அதை வந்து படிக்கும்போது ஜென்ரலாக எப்போனா அவங்களோட நேம் பார்ப்பேன், அவங்க என்ன கமெண்ட்னு பார்ப்பேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி தான் வந்து கேட்கும், அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் நான் இமேஜினேஷன் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வருது. யாராவது ஒருத்தங்க ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நான் படிக்கிற போதே அவங்க என் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அது ஏன்னு தெரில. அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கமெண்ட்டை நான் படிக்கும்போது மட்டும் அவங்க கத்துற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். டேய், தயவு செஞ்சு அப்பான்னு கூப்பிடு, சாய் பாபான்னு சொல்லாத, அப்பா அப்பா அப்பான்னு சொல் அப்படின்னு அவங்க சொல்கிற அவங்க அந்த கமெண்ட்டை படிக்கும்போது பார்த்து கத்துற மாதிரி இருக்கும் என்னை பார்த்து. நான் ஒரு சில சமயம் வந்து சாய் அப்பான்னு வந்து மென்ஷன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஒரு சில சமயம் வந்து சாய் பாபான்னு வந்து சொல்லியிருப்பேன், சில டைமில் வந்து சாயின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் இந்த நிமிஷத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா, அவரை வந்து நான் அப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் அவரை பார்க்கல, ஒரு சில டைமில் அவரை நான் குருவாக பார்க்குறேன், ஒரு சில டைமில் என்னோடய ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஒரு சில டைமில் என்னோடய மனசாட்சியாக இருக்கார். எங்கள் அப்பாவை இழந்து அந்த ஒரு நிமிஷம் அந்தக்கப்புறமா எனக்கு வந்து ஏதாவது ஒரு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. அந்த டைமில் எனக்கு சாய்பாபா பற்றி பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சாய் அப்பாங்கிறது என்னை அறியாமல் வாயிலிருந்து வந்துடும். மற்றபடி சாய் அப்பான்னு கூப்பிட்டா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக என்னால் வந்து எனக்கு உணர்ச்சிகள் இல்லாத டைமில் நான் அந்த ஃபீலிங்கை வந்து கொண்டுட்டு வர முடியலை. அப்படி கொண்டுட்டு வந்தாலும் அது நல்லாவும் இருக்காது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல. அதனால தான் நான் எல்லா டைம்லேயும் சாய் அப்பாங்கிற வார்த்தையை வந்து உச்சரிக்காமல் சில டைமில் சாய் பாபான்னு சொல்கிறேன், சில டைமில் சாயின்னு சொல்கிறேன், சில டைமில் அவர் இவருன்னு கூட சில உரிமையில் சொல்லுவேன். அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் அவரை வந்து நினச்சிக்கிட்டு இருப்பேன் மனசில், சில டைமில் குருவாக நினச்சிருப்பேன். இந்த ஒரு காரணத்தினால தான் ஒவ்வொரு டைம் நான் ஒவ்வொரு மாதிரி அவரோட பெயரை வந்து உச்சரிக்கிறதுக்கு காரணம். நம்ம அவர் பேரை வந்து உச்சரிக்கிறதுக்கெலாம் எப்படினா உச்சரிக்கலாங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம மனசு தான் அவரை எந்தளவுக்கு நம்புகிறோம், அவர் மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது அதுதான். அவர் நம்மக்கிட்ட வந்து மரியாதையை வந்து எதிர்பார்க்கல, அவர்கிட்ட இருக்க பாசமும் நம்பிக்கையும் மட்டும்தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் சாய் நிறைய அற்புதம் எழுதியிருக்காரு. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்னோடய பொண்ணு அவங்க பேசின வீடியோ பற்றி லிங்க்லாம் வந்து கொடுத்துருப்பேன், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னா, அவள் வந்து வயிற்றுலேயே வந்து அபாஷன் ஆக வேண்டிய குழந்தை இன்றைக்கி எங்கள் கூட வந்து இருக்கா அப்படின்னா, அதுவும் சாயியோட அருள் தான் காரணம். அப்போ வந்து எனக்கு சாய்பாபா மேலே பக்தி கிடையாது அந்தளவுக்கு. என்னோடய மனைவி தான் எப்போதும் சாய் சாயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட பக்தி அது மட்டும்தான் என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் காப்பாற்றிருக்கு. இங்கே வளர்ந்து நின்று என் முன்னாடி வாய் பேசுகிறான், அந்தளவுக்கு சாய்பாபா உருவாக்கி கொடுத்துருக்காரு. வயிற்றுலேயே மிகப்பெரிய கண்டத்தை சந்திச்சுட்டு வந்த அந்த பொண்ணு சாய்பாபா தான் காப்பாற்றி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் என்னோடய பையன், மிகப்பெரிய கண்டம், முதல் மாடியிலேருந்து கீழே விழுந்தான், தலை குப்புற, தலையில் ஃப்ராக்சர், ரெண்டு கை உடஞ்சிச்சு, நிறைய செலவு பண்ணோம். ஆனால் எந்த ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாமல் இன்றைக்கி வந்து அவர் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு.
தலையில் ஸ்கல், அதில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இன்றைக்கி நல்லா இருக்கான். அதுக்கும் சாய்பாபா மட்டும்தான் காரணம். என்னோடய மனைவி அவங்க வந்து அந்த டைமில் சாய்பாபா மேலே வச்ச பக்தி மட்டும்தான் காரணம் காப்பாற்றுனுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நம்புங்க, சாய்பாபாவை நம்புங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்குவார். உங்களோட பண தேவைகளை, உங்களோட உடல் உபாதைகளை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுப்பார். நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும். ஒரு 2 நிமிஷம் சாயப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அப்புறம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, என்னென்னா இந்த சாயோட ஃபோட்டோஸ் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஐ வந்து ப்ராப்ளம் ஆகுது, தொடர்ந்து வந்து பார்க்க முடியல, நைட் டைம்லலாம் வீடியோ பார்த்தோம்னா கண் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் சாய்பாபாவோட ஃபோட்டோஸ் வந்து நிறையா மாறாத மாதிரி ஒரே ஃபோட்டோஸில் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவில் இருக்க நம்ம சாய் அவரோட படத்தை பார்த்து உங்களோட பிரார்த்தனையை வந்து தெரிவிங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காகவும் எனக்காகவும். எனக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் 2 டேஸாக உடம்பு சரியில்லை, எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.